back to இனி ஒரு புது வீடியோ. என்னோட ரொம்ப நாள் ஆசையான ஸ்குவிட் கேம் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நாம ஷூட் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 1.5 மாசமா ஸ்குவிட் கேம் எப்போ வந்துச்சோ அப்ப இருந்து பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ண ஒரு கண்டென்ட் இது. இதை வாங்கி வச்சே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். நானு பமி அதுக்கப்புறமா பாஷா இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் டீம்ல வருவோம். ரெட் டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஷபின் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். 11 மணிக்கு நான் ஷூட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இங்கிருந்து கிளம்பி நாங்க கொஞ்ச தூரம் போக வேண்டியது இருக்கு. நானும் பாமி எல்லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்க போறோம். தனியா பாத்தீங்க அப்படின்னா கேமராமேனை நாங்க கூப்பிட்டுருக்கோம். ஸோ கேமராமேன் தான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஷூட் பண்ண போறாங்க. ஏன்னா நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் உள்ள யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா, அதுக்காக வந்துட்டு நம்ம கேமராமேனை தனியா கூப்பிட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வேற லெவல்ல இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. எத்தனை பேர் ஸ்குவிட் கேம் ஃபுல்லா பாத்துட்டீங்க? யாராவது ஃபுல்லா பாத்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்த எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஸ்குவிட் கேம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க அங்க பார்த்த அந்த ஸ்குவிட் கேம் பாத்தீங்க அப்படின்னா இங்க எதிர்பார்க்காதீங்க. ஸோ அது வேற இது வேற மாதிரி இருக்கும். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வாங்க எடுத்துக்குவா. என்ன என்ன சைஸுகளோ அப்ப நம்மளுக்கு ஏத்த மாதிரி சைஸ் எடுக்கணும். சோ எனக்கும் பமிக்கு மட்டும் நாங்க பேண்ட் வாங்கியிருக்கோம். மத்த யாருக்கும் பேண்ட் கிடையாது. அதுக்குன்னு பேண்ட் போடாம வருவாங்க அப்படின்லாம் மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. சோ அவங்க போட்டிருக்கிற பேண்ட்டுக்கு மேல கோட் வந்துட்டு போட்டுக்குவாங்க. அந்த மாதிரிதான் வந்துட்டு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச அபிமான என் தோழர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருப்பாங்க. பாஷா, கார்த்தி, அப்புறம் ஷபின், கனிஃபன் ஒருத்தர் வந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க போறாங்க. இப்போ நாங்க ரெடி ஆயிக்கிறோம். இந்த பேண்ட் கோட்லாம் எனக்கு பத்துமான்னு சொல்லி தெரியல. முதல்ல நாங்க ரெடி ஆயிக்கிறோம். அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த கோட்டை வேற கொடுக்கணும். ஓகேவா? இங்கதான் வீட்டுக்கு தான் கிளம்பி வருவாங்க எல்லாருமே. என்னென்ன கேம் அப்படிங்கறது நாங்க அங்க போனதுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றோம். மழை மட்டும் வராம இருந்தா போதும் எனக்கு, அது மட்டுமே போதுமானது. ஆமா, நாங்க எப்போ முடிவு பண்ணாலும் அந்த அன்னைக்கு வந்து மழை வந்துடும். ஆமா, அதுக்கு முதல் நாள் எல்லாம் மழை இருக்காது. ஆமா, நைட்ல இருந்து மழை ஸ்டார்ட் ஆகும். நைட் தினமும் நைட்டு மழை வரல. சோ வித் ஹோப் வி ஆர் கோயிங். எஸ் வி ஆர் கோயிங். ஸோ நான் ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை ட்ரெஸ் போட்டு ஸ்குவிட் கேம் டீம் மெம்பராக மாறிட்டேன். கிரீன் டீம் மெம்பராக மாறிட்டேன்னு சொல்லி சொல்லலாம். நம்ம தலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேண்ட்டு பத்தலை. ஏன்னா நான் வந்துட்டு அவளுக்கு சைஸ் கொடுக்குறப்போ அவள் வந்துட்டு சிங்கிளாக இருந்தா, இப்போ வந்துட்டு டபுளாக மாறினால பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்தலை. ஸோ அந்த காரணத்துக்காக தலை வந்துட்டு கோட் மட்டும்தான் போட போகிறோம். மேல பிங்க், கிரீன், பிளாக், நேரம் வந்ததுக்கு அப்புறமா போறோம் கேம் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ நம்ம கேம் நடக்க போகிற இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். ஒரு பெரிய டீமோடு வந்திருக்கோம். நாங்கள் நினச்சது ஒரு 10 பேர் தான் நினச்சோம், ஆனால் இப்போ ஒரு 6 பேர். ஆமாம், 6 பேர் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட போகிறோம். நான், கனிஃபை பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் கனிஃபோட தம்பி, இவன் கேமரா பிடிப்பானா இல்லை விளையாட்டுக்குள்ளே வருவானான்னு சொல்லி இன்னும் டிசைட் பண்ணல. அப்புறம் என்னோடய எடிட்டர் ஹரி, அதுக்கப்புறம் நம்மளோட கார்த்திக் ப்ரோ, அதுக்கப்புறமா அவரோட ஃப்ரெண்ட்ஸு கேமராமேன் 2 பேர் இருக்காங்க. பாஷாவும் ஷபின் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டாக ஷபினுக்கு வந்துட்டு ஃபுல் ரெட் கலர் காஸ்ட்யூமு, பாஷாக்கு வந்துட்டு க்ரீன் கலர் கோட் நான் கொடுத்துருக்கேன். அவன் இப்போ வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்ன கேம் அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு ஸ்குவிட் கேம் டீம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்துட்டுருக்கோம். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது. எடுப்போம், ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன கேம் அப்படின்னா நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளாண்ட அந்த லெமன் அண்ட் ஸ்பூன் தான். ஓகேவா? நாங்கள் லெமன் ஸ்பூன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். எல்லாத்தோட வாயிலையும் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஓட போகிறோம். அங்கே வந்துட்டு நம்ம வில்லன் நிற்கிறோம். ஓகேவா? ஸோ அவன் வந்துட்டு திரும்புறதுக்குள்ளே இந்த பார்டரை கிராஸ் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி இங்கே நாங்கள் பார்டர் போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்டரை வந்துட்டு கிராஸ் பண்ணியிருக்கணும். கிராஸ் பண்ணவன் ஜெயிச்சவன். தோத்தவனுக்கு வந்துட்டு அவன் ஏதாவது ஒரு டேர் கொடுப்பான். இல்லை, கண்டிப்பாக ஒரு டேர் கொடுப்பான். அந்த லெமன் வச்சு ஜூஸ் போட்டு கொடுப்பீங்க. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். அப்போ என்னடா ஸ்பூன் இங்க இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
டிஃபரண்டா இருக்கு. என்ன ஸ்பூன் வாங்கிட்டு சொன்னா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்பூன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இவன். நான் ஆளுக்கு ஒவ்வொரு ஸ்பூன் நான் போடுறேன். நான் போடுறேன். நான் இருக்கு இருக்கு ஸ்பூன் இருக்கு. ஓகே. லெமன் வாங்கிக்கோ. குடு. ஒன் எக்ஸ்ட்ரா இருக்கா? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? டிஸ்டன்ஸ் அங்க போய்க்கலாம். இங்க பாரு வாஸ்ட் பிராக்டீஸ் பண்றானா. வாசா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் நல்ல ஸ்பூன் ரா இது. விலக மாட்டேங்குதுடா. ஃப்ளாஷ் பேக். டேய் இது என்னடா ஸ்பூன் யாரா வாங்கிட்டு வந்தான்டா விலகு. யார் வாங்கிட்டு விலகு. End a flashback. நீ வாயில வச்சிட்டு ஓடணும். நீ கீழ அது உருண்டு ஓடிரும். நீ எடுத்து வந்து ஓடுறதுக்குள்ள நாங்க போயிரோம் முன்னாடி. சரி எல்லாரும் நாங்க பாய்ஸ் அப்படிங்கற அந்த காரணத்தால பமிக்கு வந்துட்டு ஒரு கிரேஸ் மார்க் முன்னாடி நிக்க வெச்சிட்டோம். தள்ளி விட கூடாது. நான் தானா டப்பு டப்பு. நான் உள்ள வந்து பமி அவுட்டு நீ வந்து வாய் விட்டு மாட்டிட்ட நீ அவுட்டு நீ எதுக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே செத்துட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து டேர் கொடுக்க முடியாது. கடைசியாக யார் வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து டேர் கொடுக்கலான்னு சொல்லி தீர்மானிச்சிருக்கோம். நம்மளாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானிச்சிருக்கோம். கடைசியாக வந்தவங்க தலை தான் வேற யார். ஸோ பமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேர் இருக்குது. இந்த கேம் கணக்கு படி பமி வந்துட்டு செத்த கணக்கில் ஆகுது. ஓகேவா? அதனால் வந்துட்டு லேடிஸ் பார்த்து டேர் கொடுங்க. குட்டிக்காக நடிக்கிற மாதிரி டேர் கொடுத்துருவோம். சோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா ஏதோ ஒரு வித்தியாசமான டார் சபின் குடுக்க போறோம். ஒல்லியா இருக்கறனால சீக்கிரம் ஓடிட்டான். நான் ஹீரோ. நான் ஸ்பீடா போவேன். பிராக்டீஸ் பண்ணி வச்சிருக்கேன். பிராக்டீஸ் பண்ணிருக்கற எல்லா கேமுக்கும் கேப்டன் இவர்தானே. சரி ஓகே. சரி டார் குடுறோம். இந்த லெமன் வந்து ஃபுல்லா சாப்பிட்டு போறாங்க. ஆஹ் நோ. கடிச்சு வாயில போட்டு மென்னணும் அவ்வளவுதான். ஒரு பீஸ் கழுவி சாப்பிடு. சோ பமியோட டார் பாத்தீங்க அப்படினா பமி கம்ப்ளீட் பண்ண போறா. இது கட் ஆகாதே. அதெல்லாம் ஆவு. நீ போட்டு கடி. ஃபுல்லா வாயில போடு. வாயில போடு. அட போ மாட்டேன். இந்த கவுல்ல கடி. கடிச்சு உள்ள போடு. கடிச்சு உள்ள போடு. ஆ அவ்வளவுதான். கடி நல்லா. கடி நல்லா. போ தண்ணி செத்துட்டா பமி. ஸோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு கேம் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவல் ஸ்கிட் கேம் படி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எண்ணிக்கை மெம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. சாவடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு வருவாங்க. இப்போ நம்மகிட்ட ரொம்ப கம்மியான டீம் மெம்பர் இருக்கிறனால லாஸ்ட்டாக வரவங்களை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பமி நம்ம சாவடிச்சோம்ல அந்த மாதிரி சாவடிச்சு எலிமினேட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்கிற டீம் மெம்பர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீமுக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அடுத்ததாக யார் லாஸ்ட்டாக வராங்களோ அவங்க வந்துட்டு அவுட்டு. அவுட் ஆகிடும். லாஸ்ட்டாக வரவங்க தான் அவுட்டு. ஆமாம் லாஸ்ட்டாக வரவங்க தான் அவுட்டு. ஸோ அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாக்கு போட்டு குதிப்போம்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கேமு. ஒரு சாக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிச்சு குதிச்சு வரணும். ரெடியாக பாசா வந்துருவாரு. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பமி அவுட் ஆகி வெளியே போனதும் என்னை பொறுத்தவரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்லும். என்ன பாசா சிரிக்கிறேன் சொல்லு சொல்லு. என்னமோ யோசிக்கிறேன்னு தெரியுது. நில்லு. ஏண்டா இல்ல பேசி பேசி நல்லா பேசிட்டு இருந்தியா. நான் நல்லா சாக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி அடுத்த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்ணிட்டோம். சோ அடுத்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் போக போறோம். இதுல இருந்து இப்ப 6 பேர்ல இருந்து 5 பேர் இருக்கோமா? ஆமா 5 பேர் இருக்கோம். 5 பேர் என்ன பண்ண போறோம்னு இப்ப நீங்க பாப்பறீங்க. இத வச்சு நம்ம குதிக்க போறோம். ஆக்சுவலா சின்ன வயசுல விளையாண்டது. எங்க போறீங்க வா காண்ட பண்ணுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காரு இவரு. ரெடியா? கனிஃப் ப்ரோ தம்பி தம்பி இல்லடா பாட்டே போடல நீ சுரேல்லாம் போட்ட போட்ட அந்த டைம்ல வந்து அவுட் பாட்டு போடு அந்த டோக்கோமா கை கொடுக்க ப்ரோ கட்டிக்க முடியும் ப்ரோ
நைட் ஃபுல்லா கார்த்தி வந்துட்டு பயங்கர பிராக்டீஸ் எடுத்துப்பார் போல இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு எல்லாம் ஒரு சாக் ரேஸ் வச்சு இதுல யார் லாஸ்டா வராங்களோ அவங்களுக்கு டார் கொடுத்துறோம். அதாவது இப்போ நான் திரும்ப மாட்டேன், நான் இப்படியே தான் பாத்துட்டு இருப்பேன். நீங்க யார் வந்து லாஸ்டா இந்த கோட்டை தாண்டுறீங்களோ அவங்க அவுட், அவங்க வந்து டார் பண்ணும். 3, 2, 1 இப்போ வந்துட்டு டார் யாருக்கு அப்படின்னா மாதேஷ். அந்த மரத்துல இருந்து ஒரு இலை எடுத்துட்டு வரணும். எந்த மரத்துல இருந்து? அந்த மரத்துல இருந்து மேல இருந்தா? ஆமா மேல இருந்து. அது மேல ஏறி ஒரு இலை எடுத்து சீக்கிரம் வரணும். ஆச்சா டைம் ஆச்சா, 30 செகண்ட்ல போயிட்டு வந்திருக்கான். நான் அதுக்கு ஒரு நிமிஷமே கொடுத்துருப்பேன். நீ 30 செகண்ட்ல வந்துட்டடா. நீ சிறப்பு நெக்ஸ்ட் டைம் மாரத்தான்ல ஓடும். என்ன சொல்றான் பாருங்க. ஸோ மூணாவது கேம் என்ன அப்படின்னா, சபின் வந்துட்டாங்க நிற்போம். நாங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி திரும்பி இப்படி ஆப்போசிட்டில் நடந்து வரணும். பாட்டு சவுண்டு மட்டும் வந்து நம்ம கேட்கும். அந்த பாட்டு சவுண்ட் ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்ம நின்றணும். பின்னாடி திரும்பியே பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணணும். ஒரு வேளை வந்துட்டு அவுட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கான டேரை வந்துட்டு அவங்க கொடுக்கணும். ஓகே ஸ்டாப் 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 கார்த்தி ப்ரோ அவுட். திரும்பிட்டீங்கள ஸ்டாப் சிக்கந்தர் பாய் ஸ்டார்ட் ஸ்டாப் ஓகே கை தட்டலாம் ஸ்டார்ட் ஸ்டாப் ஓகே கை தட்டலாம் ஓட தொட்டுட்டாரு. யார் வந்தா? இந்தா தொட்டான்ல. அப்புறம் என்னடா விடுங்கடா, நான் தான் ஜெயித்து தோத்தேன். அப்போ மற்ற எல்லாத்துக்குமே இந்த கேமில் சொன்ன மாதிரி டார் தரணும். அங்கேருந்து நொண்டிகிட்டே வரணும். அதில் தோக்குறவங்க மட்டும் வெளியே போயிடுவாங்க, மீதி ஜெயிக்கிறவங்க மூணு பேர் வந்து அடுத்த கேமுக்கு போவாங்க. எதுவும் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 பேர் வந்துட்டு அடுத்த கேமுக்கு நாங்கள் போகிறோம். நான், கார்த்தி, மாதேஷ் அப்புறம் தம்பி, 4 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கேமுக்கு போகிறோம். ஆனால் என்னென்னா அடுத்த கேம் என்னங்கிறது நாங்கள் இப்போ வரைக்கும் யோசிக்கல. இப்போ தான் யோசிக்க போகிறோம். அதையும் நாங்கள் தான் சொல்ல போகிறோம். டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்து அந்த கடைசி 4 பேருக்கு நம்ம என்ன கேம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எடுத்து, கஷ்டமான கேம் உண்மையிலே யாருமே இந்த கேம்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட கூகுள்லாம் சர்ச் பண்ணால் அந்த கேம் இல்லவே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேம் கண்டுபிடிச்சி நாங்கள் வச்சுருக்கோம். அப்படின்னு இப்போ 4 பேர் விளாட போகிறோம். யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் தானே ப்ரோ, மாதேஷ் ப்ரோ, நம்ம சுஹேல் ப்ரோ, அப்புறம் தம்பி ப்ரோ. தம்பி ப்ரோ 4 பேர் விளாட போகிறோம். அதுக்கான உலகத்திலே அரிய மெட்டீரியலை கண்டுபிடிச்சி இந்த மெட்டீரியல் வச்சு தான் நாங்கள் கேம் விளாட போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேம் வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் கொஞ்சம் மாறிடுச்சு. எல்லாத்து கையிலையும் வந்துட்டு ஒரு 10 பலூன் இருக்குது. யார் வந்துட்டு 10 பலூன் சீக்கிரமாக ஊதி முடிக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அந்த ரெட் டி ஷர்ட் பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். அவங்க வந்து ஜெயிச்சவங்க. ஃபஸ்ட்டு 3 பேர் யார் ஊதுறாங்களோ அந்த ஃபஸ்ட்டு 3 பேர் பின்னாடி போய் வைக்கலாம். லாஸ்ட்டாக ஊதுனவங்க வந்துட்டு அவுட்டு, கேமை விட்டு அடித்து துரத்தப்படுவார். ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது அவ்வளோதான். அஞ்சு எடுத்து ஊதுவா. 6 7 8 9 10 11
சோ 11 பலூன் பாத்தீங்க அப்பனா நான் ஊதி இருக்கேன் ஒரு 10 நான் வந்து 13 பலூன் ஊதி இருக்கேன் ரெண்டு பலூன் என்ன உடைச்சிட்டாங்க அதனால கணக்குல சேர்த்துடுச்சு 7 ஊதி இருக்காரு இவர இவர அவுட் மாதேஷ் வந்து இந்த கேம்ல இருந்து வெளிய போறோம் சோ இப்போ யாரெல்லாம் உள்ள போறோம் அப்பனா தம்பி கார்த்தி ப்ரோ அதுக்கு அப்புறமா நானா தி ஃபைனல் 3 சோ ஃபைனலுக்கு வந்து நாங்க மூணு பேர் வந்துட்டு போ போறோம் we are the finalist ஃபைனலிஸ்ட் அவ்வளவுதான் ஜெய் பண்ண நம்பர் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்துட்டு 1,00,000 ரூபீஸ் பிரைஸ் சோயில் ப்ரோ மனசே பெரிய மனசியா அப்படி நாங்க சொல்லுவோம் ஆனா தர மாட்டோம் சோயில் எல்லாம் கொடுத்துருக்கான ஜாலியா இருந்துச்சுல சோ போற போற வழியில ஒரு நல்ல பிரியாணி ஹோட்டல்ல சோயில் ப்ரோ வந்து ட்ரீட் இருக்கு 1,00,000 ரூபாய் பில் போடுறோம் சரி அப்ப நான் காசு இல்லன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நீங்க கடைசி மட்டும் நம்ம ஒரு ரெஃப்ரி இருக்கறதையும் எல்லாம் மறந்துட்டீங்க ரெஃப்ரி எங்கேஜ் ஆயிருச்சு சோ இப்போ நாங்க மூணு பேர் தான் பாத்தீங்க அப்பனா அடுத்த ஃபைனல் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம் நானும் கார்த்தி அதுக்கப்புறமா தம்பி நாங்கள் மூணு பேரும் இந்த ஒரு பலூன் கையில் வச்சுருக்கோம் இந்த பலூன் வந்துட்டு இங்கே இப்படி வச்சுக்கிட்டு குதிச்சுட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை தாண்டி பலூனை உடச்சிட்டு அது மேலே உட்காரணும் அப்போ தான் வந்து வின்னரு ஒருவேளை இந்த பலூன் உடஞ்சிச்சு அப்படின்னா இடையில வந்துட்டு சப்ஸ்டியூட்டுக்கு ரெண்டு பலூன் இருக்குது அந்த பலூன் வந்துட்டு நம்ம வாங்கிக்குவோம் ஓகேவா கடைசி நேரத்துல பலூன் வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்துருச்சு டெடிகேஷன் லெவல் வேற லெவல் இருக்கு அவருக்கு நீதான் சொல்றோம் அவர்தான் அந்த தாத்தா அந்த இந்ததுல ஒரு அந்த ஸ்க்விட் கேமோட ஓனரே பாத்தீங்க அப்படின்னா அவர்தான் அதுல ஒரு தாத்தா வருவார்ல அந்த மாதிரி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்த்திங்க அப்படின்னா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கோம் என்ஜாயும் பண்ணோம் ஆமாம் என்ஜாயும் பண்ணோம் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் வந்துட்டு அது எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடைசி வரைக்கும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணல ஸோ மேபி சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம் மேபி பார்ட் டூவில் வந்துட்டு வேற லெவலில் பண்ணலாம் நீங்கள் எதிர்பார்க்காத கேம்ஸ்லாம் பார்ட் டூவில் வரப்போகுது ஆமாம் பார்ட் டூவோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் தான் ஹெல் அந்த பார்ட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கிறது அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் இவர் தான் பண்றாரு பிரம்மாண்டமா பாராசூட்லாம் போட்டு குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன கரது வெர்னா வெர்னாவை போட்டு தூக்கணும் வெர்னா விட இனோவா கொஞ்சம் பெருசா தானே இருக்கும் வித்தரலாம்ல இருந்தாலும் நம்ம சேனலுக்கு ஓனர் யாருன்னு பார்த்தா நீங்க தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓனர் நீங்க தானே ஸ்க்விட் கேம் ஓனர் தான் சொல்லுமா நீங்க ஸ்க்விட் கேம் விளையாண்டது நல்லா இருந்துச்சு வேற நீங்க விளையாடவே இல்லையே தம்பி என்னப்பா அவ்வளவுதான் வேற சொல்றதுக்கு எதுவும் இல்ல நம்ம வில்லன் பேசுவாரு சொல்லுங்க ப்ரோ நான் பேச வேண்டியது எடுத்து டயர்டானத பத்தி இவர் சொல்றாங்க விளையாண்டு இந்த Dress போட்டு வெயில இது பார்த்தே கண்ணு சலையடாத ஒரே ஆள் பாத்தீங்கன்னா இவன் மட்டும் சன் கொளுத்திங் வேர்த்து கொட்டிங் அந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் எரியுது ரொம்ப சாப்பிட ஆனா எல்லாத்தையும் எல்லா கேமையும் பிராக்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஐயோ நான் தான் தோக்க போறேன்ட்டு நம்ம கார்த்தி ப்ரோ நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு கடைசியில வின் பண்ணிட்டாரு வின் பண்ணல அதுவே தெரியல இல்ல சுகைல் வின் பண்ணிட்டாரு கார்த்தி ப்ரோ ரன்னர் அப் கடைசி வரைக்கும் ஆடியன்ஸா வந்து அவங்க கம்மி தான் உட்காந்துக்கிட்டாங்க முதல் கேம்லயே வந்து அவுட் ஆகி உட்காந்துட்டாங்க ஸோ இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேமராமேனு இவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சூப்பரா உட்காந்து இல்ல நின்று பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களுக்காக எடுத்து கொடுத்துருக்காரு தேங்க்யூ ப்ரோ சுத்தி விளாண்டீங்க அப்படிங்கறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க
பை 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 பை.